இலங்கை மீதான ஐநாவின் போர்க்குற்ற விசாரணையில் பங்கேற்பது தொடர்பான மத்திய அரசின் முடிவுக்கு தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழநெடுமாறன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுவாதி நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இலங்கை தமிழர் விவகாரத்தில் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சர்வதேச விசாரணையில் இந்தியா கலந்துக்காது அப்படிங்கிற மாதிரி தகவலை வெளியிட்டிருக்காரு. இதே தகவலை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜும் கூறியிருக்காங்க. ஸோ இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு என்ன மாதிரி இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது? சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களின் செயலும் வெளியுறவுத்துறை செயலாளரின் செயற்பாடும் எனக்கு வியப்பளிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தையோடு சொல்லப்படவில்லை. இரண்டாவதாக, மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்தபோதும் ஒரு வார்த்தை கூட ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி அவர் பேசவில்லை. இது அவர்களின் நிலைப்பாடு. எனவே காங்கிரஸ் கையாண்ட கொள்கையவே இவர்கள் தொடர்ந்து கையாள்வார்கள் என்பது இங்கே மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இங்கே மக்களை திருப்தி செய்வதற்காக அவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே ஆதரவாக பேசினார். ஆனால் அதற்கு நேர எதிர்மாறாக மத்திய அரசு நடவடிக்கைகள் அமையும்போது தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். பாஜகவும் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே தொடர்ந்து இத்தகைய தவறான போக்கை கையாளுமானால் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவையும் அடியோடு புறக்கணிப்பார்கள்.